ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குமரன், சித்து, வெங்கட் இவங்களாம் அப்டேட் பண்ண சூப்பரான விஷயங்களை இங்கே பார்ப்போம். குறிப்பாக நம்ம குமரனோட மாஸ் மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ மிஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஜீவன்ட ஹேண்ட்ஸமான ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணி, யூ ஹேவ் டு பி அட் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் வென் யூஆர் ஃபீலிங் அட் யுவர் வீக்கஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் வந்த எல்லா ஃபோட்டோஸ்லேயும் செம ஹேண்ட்ஸமாக இருக்கார். உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து நம்ம பிஎஸ் ப்ரோமோவில் ட்ரெண்டிங்கில் மாஸ்க் காட்டுச்சு. அதை பற்றி ஃபேன் பேஜில் வந்து இந்த போஸ்ட்டை முன்னே ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே ஃபேன் பேஜில் வந்து இந்த போஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செம காமெடியாக இருக்குது. குறிப்பாக இதெல்லாம் வேறு லெவல்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் பார்த்து பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, அடுத்து குமரன் ஷேர் பண்ண அழகான விஷயங்களில் இங்கே பார்ப்போம். அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. கதிரங்க சூப்பராக டான்ஸ் ஆடி அசத்தி இருப்பார். அது குறித்த வீடியோலாம் கூட சோசியல் மீடியாஸில் வந்துச்சு, நம்மளும் பார்த்துருப்போம். அந்த டான்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதாமா. குறிப்பாக அந்த ஷோக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, இதை பாருங்களேன். அங்கே இருக்க டஃப் கார்ட்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி குமரன் கூட இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஃபேனாகவே மாறிட்டாங்க. அது இந்த ஃபேன் மூமெண்ட் செல்ஃபியை பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது. சூப்பர். இந்த விஷயத்தையும் நம்ம குமரனே ஷேர் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக நம்ம கதிர் ஃபேன்ஸ்க்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பார்த்த மூமெண்ட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.